சமயமாக தீரும்போதில்லையா? என் தாய்க்கும் தாய் நாட்டிற்கும் இங்கே என் எதிரி அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். புகழ்வதற்குரிய பெருங்கவி நம் புரட்சி கவி சிந்துக்கு தந்தை துர்க்கும் கவிதை குயில் திருமாள வந்த மாணவன் புதிய அறமாள வந்த அறிஞனவன் என் நேற்று சொல்வேன் என் நின்று சொல்வேன் என் பாரதியாரிடம் இயல்பாகவே காணப்பட்ட சமூக சீர்திருத்தம் அரசியல் மறுமலர்ச்சி மற்றும் பெண்கள் பெண் விடுதலை பற்றிய சிந்தனைகள் யாவும் நிவேதிதாவை சந்தித்த பின்பு அவை மேலும் தீவிரமடைந்து பாரதியை செயல்பட வைத்தன. பெண்ணுக்கு சமூக விடுதலை கிடைக்காமல் நாட்டுக்கு அரசியல் விடுதலை கிடைப்பதில் பயனில்லை என்ற எண்ணத்துக்கு வித்திட்டவர் நிவேதிதா. பாரதி காலத்தில் பெண் விடுதலை பெற வேண்டுமானால் அவள் விழிப்புணர்வு பெற வேண்டும். அவ்வாறு விழிப்புணர்வு பெற வேண்டுமானால் அவளுக்கு கல்வியே முதல் ஆயுதமாக கருதப்பட்டது. சங்க காலத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் கல்வி அறிவு பெற்றிருந்த செய்தியை நாம் சங்க இலக்கியங்களில் அறிகிறோம். சங்க காலத்தில் ஔவையார், காப்பி பாடணியார், நச்சல்லையார் மற்றும் ஒக்கூர் மாசத்தியார் போன்ற பெண் புலவர்கள் வாழ்ந்துள்ளனர். இடைக்காலத்தில் தான் பெண்களை அடிமைப்படுத்தினர். அவர் போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று அறிவில் சிறந்த பெண்களை இழிவுபடுத்தினர். பெண் கல்வியினை உணர்ந்த பாரதியார் எட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்த மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று பாடியிருக்கிறார். ஒரு ஆண் கல்வி பெற்றால் அவன் மட்டுமே கல்வி பெற்றதாகும். ஆனால் ஒரு பெண் கல்வி பெற்றால் அந்த குடும்பமே கல்வி பெற்றதாகும். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது இந்த உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை. பாரதியார் தன் கனவு, எதிர்பார்ப்பு, ஏக்கம், கற்பனை, லட்சியம் அனைத்தையும் சம விகிதத்தில் கலந்து உருவாக்கிய ஒரு ஓவியமே புதுமை பெண்ணாகும். ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டும் என்று காலங்காலமாக பேசப்பட்டு வந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு முதலிய மரபு வழி குணங்களை அடியோடு மாற்றி நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமாம் என்று கூறியிருக்கிறார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டு மறிவீனில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பில்லை காணென்று பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப 20ஆம் நூற்றாண்டிலிருந்து பெண்கள் வளர்ச்சி பெற்று வளர தொடங்கினர். முதல் காவல் உயர் அதிகாரி கிரட்டேடி ஐபிஎஸ், முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மாள், நம் அமைதிக்காக போற நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசா, அவர் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். அறிவியலுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த மேரி கியூரி, அவர் 2 நோபல் பரிசுகள் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. முதல் பெண் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா முதலிய பெண்கள் சாதனை படைத்த இந்த பூமியில் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த புதுமை பெண்ணாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.